வெல்கம் டு ரெசிபி மோட். இன்றைக்கி நம்ம லாவா கேக் எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாக்கோ லாவா கேக் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் டேஸ்ட்டில் சாக்லேட்டில் இருக்க பிஸ்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போர்பன் பிஸ்கெட்டு, அப்புறம் ஓரியோ பிஸ்கெட்டு, இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர் உள்ள பிஸ்கெட் நீங்கள் எந்த பிஸ்கெட் இருந்தாலும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் இந்த இந்த லாவா கேக்குக்கு. இப்போ பாருங்கள், நான் போர்பன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கெட்டும் இதில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் க்ரீமோடு ஆட் பண்ணுங்கள். க்ரீமை எடுத்துகிட்டு ஆட் பண்ணணும்னு அவசியம்லாம் இல்லை. க்ரீமோடு ஆட் பண்ணும்போது நம்ம சுகர் சேர்க்குற அவசியம் இருக்காது, டேஸ்ட்டும் இனிப்பு நல்லாயிருக்கும், அதனால் சுகர் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த பிஸ்கெட் எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த பிஸ்கெட்ஸை வந்து நம்ம நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பிஸ்கெட்ஸும் போட்டுருக்கோம். நான் எதுவுமே க்ரீம் எதுலேருந்தையும் க்ரீம் எடுக்கலை, நீங்களே பாருங்கள், அப்படியே தான் ஃபுல்லாக தான் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். நல்லா அந்த பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூளாக நல்லா நைஸாக இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை அரைக்கிறதுக்குள்ளே ஆல்ரெடி வந்து நம்ம இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு ஒரு ப்ரீட் ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். எதுக்காகனா இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்காக ப்ரீட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு கேக் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து அரை கப் பால் தேவைப்படும், அதனால் நான் பால் காய்ச்சி வச்சுருக்கேன், ஆற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா பவுடர் ஆகிடுச்சு பிஸ்கெட்டு. உங்களுக்கே நல்லா தெரியுது அந்த கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக பவுடர் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி ப்ரீட் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த ஸ்டாண்டுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சாப்பாடு வடிக்கிற தட்டு இருக்கும் பாருங்கள், நல்லா அந்த புளி புளியாக இருக்க தட்டு, அந்த மாதிரி பிளேட்டோ இல்லை உங்கள்கிட்ட என்ன பிளேட் இருக்கோ அந்த மாதிரி பிளேட் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை ஸ்டாண்டு இல்லைனா நீங்கள் பிளேட்டை கூட கவுத்து கூட போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த பிஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிஸ்கெட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப் பால், ஃபஸ்ட் நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், இதுக்கு அளவு இல்லை. நீங்கள் ஊற்றிட்டு லைட்டாக அரைச்சி பாருங்கள், நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு கேக் நல்லா வரும். அதனால் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பால் அதில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு நடுவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப் எடுத்துக்கலாம், அதில் ஆயில் போட்டு நாலு பக்கம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேக் செய்யும்போது ஒட்டாமல் வரும். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம நல்லா ஃபுல்லாக சைடில் எல்லாமே அந்த ஆயில் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், நல்லா ரவுண்டாக நல்லா நாலு பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் கேக் வந்து உங்களுக்கு அதில் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பாத்திரம் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிட்ருக்கோம், நம்ம அதில் தான் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாவு நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், பிஸ்கெட்லாம் நல்லா அரைச்சி நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு கேக் நல்லா வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு பால் கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸ்கெட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படியும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த ரெண்டு கப்லேயும் இதை வந்து நம்ம ஆல்ரெடி இந்த பிஸ்கெட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட்டோ இல்லை டெய்ரி மில்க்கோ, உங்ககிட்ட என்ன சாக்லேட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் இப்போ டெய்ரி மில்க் எடுத்துருக்கேன். டெய்ரி மில்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பீஸ், இந்த பக்கம் நாலு பீஸ், இந்த பக்கம் நாலு பீஸ், ரெண்டு கப்பில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நடுவில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்க மாவு வந்து மேலே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடலாம். அதே மாதிரி இந்த கப்லேயும் வச்சிடலாம். நம்ம இந்த பிஸ்கெட்டில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்கள் வீட்டில் வந்து மேரி பிஸ்கெட், குட் டே அந்த மாதிரி பிஸ்கெட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் அதில் வேணால் நீங்கள் சுகர் சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ப்ரீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் நம்ம வந்து இந்த ரெண்டு கப்பையும் அதில் ஆட் உள்ளே வச்சிட போகிறோம். இப்போ வச்சாச்சு. நம்ம கீழே உப்பு அதை மாதிரி எதுவுமே போடலை, வெறும் பாத்திரத்தில் ஸ்டாண்ட் வச்சுட்டு மேலே ஒரு பிளேட் வச்சு மேலே ரெண்டு கப் வச்சு மேலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த சின்ன ஹோல்ஸ் வழியாக அது வந்து உங்களுக்கு அந்த ஆவி வெளியே போகும். அதனால் நான் என்ன பண்ண போகிறோம், அதில் ஒரு சின்ன பேப்பர் ஒன்று வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆவி வெளியே போகாமல் உங்களுக்கு கேக் உள்ளே நல்லா வேகும். இப்போ நான் அதில் வச்சுட்டேன் பாருங்கள், இப்போ அதில் வந்து உள்ளேருந்து ஆவி வெளியே வராது, அப்போ கேக் வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேக் கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் வச்சுடுங்க. எனக்கு இன்னும் சரியாக வேகலையா, ரெண்டு மூணு வாட்டி நான் செக் பண்ணேன், சரியாக வேகலை. இந்த மாதிரி வந்து இந்த நம்ம ஆல்ரெடி இந்த குச்சியில் பாருங்கள் சுத்தமாக ஒட்டாமல் க்ளீனாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுனால தான் கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஒட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க, 20-30 மினிட்ஸ் தாராளமாக வைக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இந்த கேக்கு. இப்போ நம்ம ஆற வச்சுட்டு சைடில் கொஞ்சம் அப்படியே கத்தியில் வச்சு இது பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் கேக்கை. இப்போ பாருங்கள் ஈஸியாக வந்துடும். நம்ம ஆயில் போட்டிருக்கனால நல்லா ஆவி பறக்க உங்களுக்கு லாவா கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
ஆயில் போட்டிருக்கனால நம்மளுக்கு அந்த கேக் வந்து ஒட்டாமல் ஈஸியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிறேன். உள்ள டேரி மில்க் சாக்லேட் எப்படி மெல்ட் ஆகிருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். நம்ம வீட்டிலேயே சும்மா சிம்பிளாக ஒரு நாலு இன்க்ரீடியன்ஸ் வச்சு லாவா கேக் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம், ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம் பாருங்கள். நம்ம இப்போ பாருங்கள் அந்த டேரி மில்க் நல்லா மெல்ட் ஆகி நல்லா வெளியே வரும், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. இன்னும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுமோ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் டேரி மில்க் எல்லாம் உருகி நல்லா வந்திருக்கு உள்ள. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி சிம்பிளாக செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த லாவா கேக் நான் எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த லாவா கேக் சூப்பராக இருக்கும், செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெசிபி மோட்.